பரமசிவம் வீடு தானே? ஆமா சார், என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஏண்டா டீங்கிற பேர்ல சாராயமா விக்கிறீங்க? இப்படி எத்தனை வர கிளம்பி இருக்கீங்க? சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் சார். பங்குஜா பங்குஜா என்னங்க? ஏண்டா டீ கேன்ல சாராயத்தை வச்சு விக்க தெரியுது, மாட்டிக்கிட்டா மன்னிச்சு விட்டுருணுமா? சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். இனிமே இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் சார். விட்டுருங்க சார். ஆமாமா, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டார், மன்னிச்சு விட்டுடுங்க. விட்டா மட்டும் தீந்திட போறியா? ரோட்ல எவன் டீ கேனோட அலையறானோ அவனால பிடிச்சு வர சொல்லி ஸ்டேஷன்ல ஐயா ஆடு. நீ ஏற்கனவே ரோட்ல கடந்த 1 லட்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து ஒப்படைச்சல? ஆமா சார். நீ எப்படி அந்த கேஸ்ல போய் மாட்டன? இல்ல சார், சில பேர் டீ விக்கிற கேன்ல சாராயத்தை வித்துட்டு இருந்தாங்க. அந்த கேஸை பிடிக்கிறப்ப நானும் அப்படிப்பட்ட ஆள் தான் நினைச்சு என்ன இங்க கூட்டு வந்துட்டாங்க சார். உன்ன போய் பிடிச்சு கொண்டு வந்திருக்காங்களா? உலகம் தெரியாத ஆளா இருக்கிய, நீ அதை சொல்லக்கூடாதா? என்ன எங்க பேச விட்டாங்க, கப கபன் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க சார். அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ற தப்புனால எல்லாரையும் சந்தேகப்பட வேண்டியது வருது, அதனால உன்ன பிடிச்சு வந்திருப்பாங்க. சரி சரி, நீ போலாம். எதிர்பார்த்த சார், இதில் ஒரு கையெழுத்து போடுங்க சார். ஹலோ ஹலோ, ஃப்ரீயா இருக்காங்களா? இங்க யாரும் ஃப்ரீயா இல்ல, எல்லாரும் வேலையா தான் இருக்காங்க. ஹலோ, என்ன ஃப்ரீயாவை கேட்டா கிண்டல் பண்றீங்க? யார் சார் நீங்க? சாரி சார், சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். ஓகே. பிரியா மேடம், உங்களுக்கு ஃபோன். ஹலோ ஹலோ, பிரியா, நான் தான் தர்மா பேசுறேன். சொல்லுடி. நான் சொல்றது கேட்டோம். ஆமா, யார் அது போன் எடுத்தது உங்க ஆபீஸ்ல? ஏ இல்ல, பிரியா இருக்காங்களான்னு கேட்டேன். இங்க யாரும் ஃப்ரீயா இல்லைன்னு சொல்றான். என்ன கிண்டல் பண்றானா? யார் அவன்? அது எங்க ஆபீஸ் பியூன். பியூனே அப்படி பேசுறானா? இனிமே அவனை போன் எடுக்க வேணான்னு சொல்லு. சரி, அதை விட என்ன விஷயமா போன் பண்ணாத முதல்ல சொல்லு. ஈவினிங் ஆபீஸ்க்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். இல்ல வேணாம். ஏ ஏ எதுக்குன்னு போன்ல எல்லாம் சொல்ல முடியாது, நான் நேர்ல வந்து சொல்றேன். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், சரியா? சரி, வழக்கமா மீட் பண்ற இடத்துல நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். இத பாரு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிடாத, சீக்கிரமா வந்துடு. ஓகே. See you. Bye. See you. சீக்கிரம் வந்துடு. ஓகே. Bye. பிரியா மேடம், யாருகிட்ட இருந்து போனு? அது என் ஃப்ரெண்ட். ஓஹோ, உங்க ஃப்ரெண்டா? சரி சரி. எவனோ படுபாவி, என் புருஷனை இப்படி போலீஸ்ல காட்டி கொடுத்தாங்களே, அவங்க நல்லா இருப்பாங்களா? பொறாம பிடிச்சவனுங்க. நம்மள மாதிரி இவனும் டிவிக்கிறவன் தானே, இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு வசதிங்கிற கெட்ட எண்ணம்.
என் புருஷனுக்கு சம்பாதிக்கிற திறமை இருக்கு, அதனால சம்பாதிக்கிறாரு. இவனும் சம்பாதிக்க வேண்டியதானே, எதுக்கு அடுத்தவங்களை காட்டி கொடுக்கணும்? போலீஸ்ல துப்பு கொடுத்தவன் மட்டும் யாருன்னு தெரியட்டும், தொடப்பக்கட்டையால அடிப்பேன். ஏய், என் புருஷனை கூட தான் போலீஸ் புடிச்சிட்டு போச்சு, இதுல யாரு காட்டி கொடுத்தாங்கன்னு தெரியாம என் வீட்டு முன்னாடி வந்து ஏன் கத்திட்டு இருக்கேன்? நான் யாரையும் திட்டிட்டு இருக்கேன், உனக்கு எதுக்கடி கோவம் வருது? அப்ப நீ துப்பு கொடுத்தியா இல்ல உன் புருஷன் கொடுத்தானா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? எனக்கு என் புருஷனுக்கும் வேற வேலையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன் புருஷன் டிவி விற்கிறாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா சாராய விற்கிறாருன்னு யாருக்கு தெரியும்? ஏண்டி தெரியாது, டிவி பார்க்க வர மாதிரியும் ஓசியில செயின் வாங்க வர மாதிரியும் என் வீட்டை நோட்டம் விட்டது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? போது நிறுத்தடி, உன்ன நோட்டம் பார்த்து எனக்கு என்ன ஆக போகுது? நோட்டம் பாக்குற அளவுக்கு நீ என்ன பணக்காரியா? பணக்காரி தாண்டி, நான் உன்னை விட பணக்காரி தான், அதுல என்ன சந்தேகம்? ஆமா, பணக்காரி, பெரிய பணக்காரி. சாராயம் வித்து பொழைக்கும் போதே இவ்வளவு பொழுப்பு, இன்னும் உழைச்சு சம்பாதிச்சா உன்ன கையில பிடிக்க முடியாதுமா? சார் தான் போடி, உன்ன மாதிரி நான் என்ன சோத்துக்கா லாட்டரி அடிக்கிறேன்? சோத்துக்கு லாட்டரி அடிச்சாலும் உன்ன மாதிரி ஊரை ஏமாத்தாம கௌரவமா வாழ்றோம். ஊர் வைத்தச்செல்லாம் கொட்டிட்டதுனாலதான் உன் புருஷன் இப்ப ஜெயில கிடக்குறான். போயிட்டாங்களாம் அவ புருஷன போலீஸ்கார கூட்டிட்டு போயிட்டானா? அங்க போய் மோத வேண்டியதானே, இங்க வந்து நம்ம கிட்டயே மோதுறா? கொஞ்சம் இருடி, அவ வாய கிழிச்சிட்டு இதால நாலு சாத்து சாத்திட்டு வரேன்டி. ஐயோ சித்தி, வேணாம் சித்தி, வேற சந்தர்ப்ப கிடைக்கல போகும், அப்பா அவளை கவனிச்சுக்கலாம், நீங்க உள்ள வாங்க. ஏய், யாருகிட்டடி வந்து மோதுற? அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். செய்யறது தப்பான காரியம். லட்சுமி, எனக்கு தலைவலிக்குது, கொஞ்சம் சத்தம் இல்லாம பேச சொல்லு. அம்மாவுக்கு தலைவலிக்குதான், கொஞ்சம் மெதுவா பேச சொல்றாங்க. என்னது மெதுவா பேசணுமா? நாங்க சத்தம் போட்டுதான் பேசுவோம். ஏங்கா, இந்த வீட்டுல பேசுறது கூட உரிமை இல்லையா என்ன? இங்க என்ன ராணுவ ஆட்சி நடக்குது? அடேங்க அப்பா, அதிகாரம் கொடி கட்டி பறக்குத. இத பார், உங்க அம்மாவுக்கு தலை வலிச்சதுன்னா ரூம்ல போய் படுக்க சொல்லு. நடந்ததெல்லாம் உண்மையா? அம்மாவை நீங்க திட்டினீங்களா? வீட்டில் நடந்ததெல்லாம் உண்மையானு கேட்குறேன். ஆமா, உண்மைதான். ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க? நான் வேணும்னே அப்படி நடக்கல, அம்மா தான் அப்படி பேச வச்சிட்டாங்க. அப்படி என்ன சொன்னாங்க? தலைவலிக்குது, சத்தம் போட்டு பேச வேண்டாம்னு சொன்னாங்களா? அது ஒரு தப்பா? பிரச்சனை அது இல்லை. கொஞ்ச நாளாவே அம்மா அக்காவையோ என்னையோ இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அக்காவை எதையாச்சும் சொல்றது இல்ல என்ன எதையாச்சும் சொல்லி திட்டுறது, இப்படி பல தடவை பல மாதிரி நடந்துகிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு நேரடியாவே தெரியும். இருந்தாலும் என்ன நீங்க உங்க வீட்டுல சேர்த்துக்கிட்ட விசுவாசத்துக்காக நானும் எவ்வளவு பொறுத்து பார்த்தேன். எங்களை வீட்டை விட்டு அனுப்ப சொல்லி அம்மா உங்ககிட்ட சொன்னதை அக்காவே கேட்டுட்டு என்கிட்ட வந்து அழுதாங்க. அக்கா அழுததும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நாம இவங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணோம், ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு யோசிச்சேன். அந்த கோபத்துல தான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். சரி, உங்களை வீட்டை விட்டு அனுப்ப சொல்லி அம்மா சொன்னதாவே இருக்கட்டும், நான் உங்களை விட்டு கொடுத்துருவேனா இல்ல நான் உங்களை வெளியே போக சொல்லிடுவேனா? ஏன் அனாவசியமா அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணணும்? என்னதான் இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா. எனக்கு அம்மானா உங்களுக்கும் அம்மா தானே? எனக்கு நீங்க ஒரு நல்ல அண்ணனா இருப்பீங்கன்னு நினைச்சுத்தானே வைதேகி தடுத்தும் நான் உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன். உறவுக்காரரா இருக்கிறதால தானே எனக்கு உதவியா இருப்பீங்கன்னு ஆபீஸ்ல சேர்த்தேன். எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க எனக்கு உபதிரவமா இருந்துடக்கூடாது, அத மனசுல வச்சுக்கிட்டு இனிமேலாவது பிரச்சனை இல்லாம நடந்துக்குங்க. சரி சரி, போய் வேலையை பாருங்க.
அரே இன்னா விஷயம் சொல்லுங்க நிம்மல் நம்மல் கிட்டே வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க வந்தானா இல்ல பணத்து மேல வட்டி கொடுக்க வந்தானா ரெண்டுமே இல்ல சேட்டு உங்ககிட்ட பணம் வாங்க வந்திருக்கேன் என்ன பணம் வாங்கவா முதல்ல நம்ம கிட்ட வாங்கின பணத்தை செட்டில் பண்ணு இல்ல வட்டியாவது கட்டு அதுக்கப்புறம் பணம் தரான் என்ன சேட் நீ வட்டிய உன்னான பணம் வாங்கி தான் கட்டி ஆகணும் நீ என்னப்பா சொல்லுது நம்ம கிட்ட வாங்கின பணத்தை என்ன பண்ணினா சேட்டு பிசினஸ் பண்ணத்தானே பணம் கொடுத்தது நீங்க கொடுத்த பணத்தை வச்சுதான் நாங்க பிசினஸ் ஆரம்பிச்சோம் இப்போ நிம்மல் என்ன பிசினஸ் பண்றான்ப்பா அது தண்ணி இல்ல தண்ணி வாட்டர் பேக்கெட் ஆமாமா இந்த வெயில் காலத்துக்கு தான் சரியான பிசினஸ் செஞ்சு நிக்கிறான் ஓ சத்தான் சத்தான் நல்ல லாபம் வருதாப்பா சேட்டே லாபம் வந்திருந்தா உங்களுக்கு முதலையாவது செட்டில் பண்ணிப்போம் இல்ல வட்டியாவது கொடுத்துருப்போம் பிசினஸே இப்ப பாதியில நிக்குது சேட்டே ஏன்பா என்ன சொல்றான்ப்பா என்ன காரணத்தால் லாபம் வரலப்பா முதல்ல கொடுத்த பணத்தை வச்சுதான் சேர்த்து பிசினஸே ஆரம்பிச்சேன் ஆனா ஃபர்தரா பிசினஸ டெவலப் பண்ண இப்ப கையில பணம் இல்ல சேட்டு அரே அதுக்கு இந்த சேட்டு என்ன பண்ணுவான் நீங்க தான் உதவி பண்ணு சேட்டு இல்லனா முதல்ல போட்ட பணமும் வேஸ்டா போயிடும் நாங்களும் உங்க பணத்தை திருப்பி கொடுக்க முடியாம போயிரு சேட்டு அரே நிம்மல் நம்மளே ரொம்ப குழப்பறான்பா இதுல குழப்பம் ஆகுது சேட்டு நீ இப்ப மறுபடியும் துட்டு குத்தாதான் நாங்க பிசினஸ்ல போட்டு டெவலப் பண்ணி உன்னாண்ட முதல்ல வாங்கப்பட்டு திருப்பி கொடுக்க முடியும் பிசினஸ்க்கு தான்ப்பா முதல்ல பணம் கொடுத்தான் திருப்பி திருப்பி வந்து பணம் கேட்டா சேட்டு எங்க போகும் இந்த ஒரு தடவை மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க சேட்டு நீங்க பணம் கொடுக்கலன்னா என் மாமனாருக்கு ஈக்குவலா பிசினஸ்ல டெவலப் ஆகி வரணுங்கிற என் கனவு நிறைவேறாமே போயிடும் சேட்டு பிளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சேட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் நிம்மளுக்கு கட்டாயம் பணம் தரா நிம்மளுக்கோசரம் இல்ல ரத்னவேல் சாப்காக பணம் தரா ठीक है எப்படி ரொம்ப சந்தோஷம் சேட்டு ஆனா ஒரு கண்டிஷன் என்ன சேட்டு நம்ம பணம் தரத்துக்கு ஒரு ஜாமீன் வேணும் ஜாமீனா ஆமா சாப் சொத்து ஜாமீன் பத்திரம் பத்திரம் இல்ல ஆமா பத்திரம் வேணுமா அரே சாப் வெறும் பத்திரம் இல்ல லட்சக்கணக்கான சொத்து மதிப்புள்ள பத்திரம் ठीक है இருக்கு சேட்டு என் வீட்டு பத்திரம் இருக்கு ஆனா அது இப்ப என் கையில் இல்ல ஏன் மாமனார் கிட்ட இருக்கு அத போய் நான் அவர்கிட்ட எப்படி சேட்டு கேட்க முடியும் சத்தான் சார்தான் ரத்னவேல் சாப் கிட்ட கேட்க வேணாம் முதல்ல நீங்க வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு பணம் வாங்கின மாதிரி இப்ப கையெழுத்து போட்டு பணம் வாங்கிக்கோங்க தாராளமா கையெழுத்து போடுறேன் ஆனா பணம் மட்டும் இல்லைன்னு சொல்லாத எப்படி இல்ல சொல்லுவான் இதுல ஒரு சைன் போடுங்க குடு ஒரு கையெழுத்து போதுமா சேட்டு ठीक है ठीक है बहुत अच्छा இந்த பணத்தை வச்சு நம்ம நல்லா பிசினஸ் டெவலப் பண்றான் கண்டிப்பா சேட்டு அதுதான் நமக்கு சந்தோஷம் ரத்னவேல் சாப்புக்கு சந்தோஷம் ठीक है நிச்சயமா சேட்டு நான் பிசினஸ்ல டெவலப் ஆகி வர வரைக்கும் இந்த பணம் வாங்கின மேட்டர் மட்டும் என் மாமனார்ட்ட சொல்லிடவே சொல்லாதீங்க ஆமா சேட்டு இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் அரேவே நம்ம சொல்ல மாட்டா ரொம்ப நன்றி சேட்டு நாங்க கிளம்பறோம் ठीक है சரி சரி வர சேட்டு வர சேட்டு ठीक है ஏற்கனவே கொடுத்த வர்க்க முடிச்சிட்டீங்க போல இருக்க முடிச்சிட்டேன் சார் இந்த ஃபைல்ல இருக்கிற டீடைல்ஸையும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருங்க ஓகே ஓகே சார்
ஹலோ கந்தசாமி சார், கொஞ்சம் கேபினுக்கு வரீங்களா? ஆ, இந்தா வந்துடுறேன். வணக்கம் சார். எஸ் வாங்க கந்தசாமி, வாங்க உட்காருங்க. என்ன விஷயம் சார்? சார், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் சொல்றேன். நாமெல்லாம் எவ்வளவு பெரிய அதிகாரிகளா இருந்தாலும் கூட லோக்கல்ல இருக்கிற சில பெரும்புள்ளிகளை அனுசரிச்சுதான் நடக்கணும். இது எதுக்காக சார் என்கிட்ட சொல்றீங்க? சார், ஆண்டவ பெருமாளை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் பெரிய செல்வாக்குள்ள ஆளு, அவரையே சார் நாம பகைச்சுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசாம அவர் ஃபைல்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க சார். என்ன சார் சொல்றீங்க? இப்படி செஞ்சா நமக்கு அட்டண்டர் நாகராஜுக்கு என்ன சார் வித்தியாசம்? ஒரு பொறுப்புள்ள அதிகாரியா இருந்துகிட்டு நாமெல்லாம் அப்படி செய்யலாமா சார்? மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிற கான்ட்ராக்டர்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது சார். நல்லா யோசிச்சு பாருங்க சார். இப்ப காலம் ரொம்ப மாறி போச்சு, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாற வேண்டாமா? ஒண்ணுமே படிக்காதவங்க எல்லாம் பெரிய பெரிய பதவியில இருந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. நாம இவ்வளவு படிச்சிருக்கோம், நாமும் பணம் சம்பாதிக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க சார். நல்லா இருக்கு சார் நீங்க பேசுற பேச்சு. அரசாங்கம் நமக்கு வேலை கொடுத்துருக்கிறது மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு இல்ல. இதையெல்லாம் நாம இப்படியே ஒத்துக்கிட்டு போனா நாளைக்கு பணக்காரங்களுக்கு எல்லாம் அடிமையா தான் சார் நாம இருக்கணும். இப்ப மட்டும் என்ன சார் வாழுது? இப்பவும் நாம அடிமையா தானே இருக்கோம் சார். பதவியில இருக்கும் போது எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கிறதா சார் நல்லது. அடிமையா இருக்கிறத விட இதுதான் சார் பெட்டர். அரசாங்கம் கோடிக்கணக்கான பணத்தை மக்களுக்கு ஒதுக்குறது எதுக்கு சார்? அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு தான். நீங்க சொல்ற மாதிரி ஆண்டவ பெருமாளுக்கு இந்த கான்ட்ராக்ட கொடுத்தா மக்களுடைய தேவை பூர்த்தியாகாது, ஆண்டவ பெருமாள் தேவை தான் பூர்த்தியாகும். இதுக்கு நீங்க வேணா உடந்தையா இருக்கலாம் சார், என்னால முடியாது சார். கந்தசாமி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாரி சார், ஒரு மேலதிகாரியா உங்களை நான் மதிக்கிறேன். நீங்க சொல்றதை செய்யறதுதான் என் வேலை. ஆனா இந்த விஷயத்துல என்னால அப்படி செய்ய முடியாது சார். அப்ப நான் வரேன் சார். நம்ம பண்ணதே அதிகம்னு தோணுதுரி. என் ஜுவல்ஸ கொள்ளடிச்சான்னு சொல்லி அவன் மேல தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து மாட்டி விட்டத நினைச்சா பாவமா இருக்குடி. ஷட் அப். நார்த் இந்தியா 2